உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவின் தெற்கில் உள்ள கான் யூனிஸில் இருந்து தப்பி ஓடும் பாலத்தீனர்கள் இஸ்ரேல் இன்னொரு தரைவழி தாக்குதலுக்கு தயாராகுவதாக தோன்றும் அறிகுறி கரீபியன் பகுதியை அச்சுறுத்தும் பேரில் சூறாவளி ஐந்தாம் வகை சூறாவளியாக மாறியதால் அதிகரிக்கும் பாதிப்புகள் பிரிட்டன் பொது தேர்தலில் தெற்காசிய மக்களின் எதிர்பார்ப்பு இந்து முஸ்லிம் மோதல்களால் பாதிக்கப்பட்ட லெஸ்டர் நகரத்தின் கள நிலவரம் வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது கேல் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் தொடங்கியுள்ளதை அடுத்து கான் யூனிஸில் உள்ள மக்கள் தப்பி ஓடி வருவது குறித்து முதலில் பார்க்கலாம் இஸ்ரேல் ராணுவம் வெளியேற ஆணை பிறப்பித்த பின்பு கான் யூனிஸின் கிழக்கு பகுதிகளிலிருந்து பல பாலத்தினர்கள் தப்பி ஓடி வருகின்றனர் இடம்பெயர்ந்த மக்கள் கூடார முகாம்களை விட்டுவிட்டு நடந்தும் வாகனங்களிலும் வெளியேறி வருகிறார்கள் அந்த பகுதியில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனையிலிருந்து வெளியேற ஆணை வழங்கவில்லை என ராணுவம் தெரிவித்திருந்தாலும் அங்கிருந்தும் மக்கள் செல்கிறார்கள் இந்த வெளியேறும் ஆணை இஸ்ரேலிய துருப்புகள் புதிய தரைவழி தாக்குதலை நடத்த தயாராகும் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது குடிமக்களை மனித கேடயங்களாக ஹமாஸ் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் செபாஸ்டின் அஷர் சமீபத்திய நிலைமையை விளக்குகிறார் மருத்துவமனையில் இதுவரை எங்களுக்கு தெரிந்தவரை அது தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை திங்கட்கிழமை வெளியேற்ற ஆணை வழங்கிய பகுதிகளான நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இரவு தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பாதுகாப்பான பகுதி என இஸ்ரேல் ராணுவம் நீண்ட காலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கும் கூடாரங்கள் உள்ள கடலோர பகுதியான அல்மவாசிக்கு மக்களை போக சொன்னதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது அதிக மக்கள் நெரிசல் மற்றும் விநியோக பற்றாக்குறையால் அங்கும் நிலைமை நன்றாக இல்லை அல்மவாசையின் எல்லைப் பகுதியிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளன அங்கும் பாதுகாப்பாக இல்லை எனவே இப்போது எங்கே செல்வது என மக்கள் கேட்கிறார்கள் ஐந்தாம் வகை புயலாக வலுப்பெற்றுள்ள பேரில் சூறாவளி இதுவரை காணாத வகையில் இந்த பருவத்தில் மிக முன்னதாகவே உருவாகியுள்ள முதல் சூறாவளியாகும் சமீபத்திய மணி நேரங்களில் இந்த சூறாவளி நிலச்சரிவை உருவாக்கிய பல கரீபியன் பகுதிகளில் சேதங்கள் மதிப்பிடப்பட்டு வருகின்றன குறைந்தபட்சம் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை உயரலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் பிபிசி செய்தியாளர் அருணா ஐயங்கார் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் பெரில் சூறாவளி கிழக்கு கரீபியன் முழுவதும் தனது வலிமையால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது ஜமைக்கா அதன் அடுத்த பாதை உயிருக்கு ஆபத்தான பலத்த காற்று மற்றும் பெரிய புயல்களை இது கொண்டு வருகிறது முன்னதாக கிரனாடாவின் ஒரு பகுதியான கெரியாக்கோ தீவில் புயல் வீசியது மணிக்கு நூற்றி ஐம்பது மைல் வேகத்தில் காற்று வீசியது தகவல் தொடர்புகள் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன இது கிரனாடாவின் தலைநகரான செயின்ட் ஜார்ஜை மலை வெள்ளத்தால் மூழ்கடித்தது ஓரளவுக்கு நான்காம் வகை சூறாவளியை சமாளித்துள்ளோம் ஏறக்குறைய ஐந்தாம் வகை சூறாவளியாக வலுப்பெறும் அளவுக்கு இது கடுமையானது மேலும் வடகிழக்கு பாபிடோஸும் பாதிக்கப்பட்டது ஆனால் மோசமான விளைவுகளை தவிர்த்து விட்டதாக தெரிகிறது படகுகள் மற்றும் குப்பைகளை மக்கள் அகற்றி வருகின்றனர் இன்னும் பலத்த காற்று வீசப்போவதாகவும் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது விண்ணிலிருந்து பார்த்தால் பெரில் சூறாவளி கருபியின் மீது புயலின் மையம் இருப்பது போல் தெரிகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த படம் எடுக்கப்பட்டது மேலும் சூறாவளியின் மையத்தை சுற்றி மின்னல் மின்னுவதை இந்த செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன நாற்பத்தி இரண்டு மணி நேரத்தில் வெப்பமண்டல தாழ்வு மண்டலத்திலிருந்து பெரும் சூறாவளியாக பெரில் மிக விரைவாக வளர்ந்தது எப்படி என்று வானிலை ஆய்வாளர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே இத்தகைய வலிமையான சூறாவளி உருவாவது அசாதாரணமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீர் வெப்பமடைகிறது இதுவரை காணாத அளவுக்கு அதிக வெப்பமாக உள்ளது கடல்கள் ஜூலையில் இருப்பதைப் போல அல்ல செப்டம்பர் மாதம் இருப்பதை போல இருக்கின்றன நீரின் வெப்பநிலை சராசரியை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இப்போது அதிகமாக உள்ளது பெரில் ஐந்தாம் வகை சூறாவளியாக மேம்படுத்தப்பட்டுள்ளது புதன்கிழமை மேற்கு நோக்கி ஜமைக்காவுக்கு நகர்ந்த பின்பு மெக்சிகோவை நோக்கி செல்லும் போது பெரும் தீவிரமாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு அட்லாண்டிக்கில் இந்த ஆண்டு ஏழு பெரிய சூறாவளிகள் வீசக்கூடும் ஒரு பருவத்தில் சராசரியாக மூன்று சூறாவளிகள் என்பதை விட இது அதிகம் என்கிறார்கள் வானிலை வல்லுநர்கள் பிரிட்டனின் லெஸ்டர் நகரம் பன்முகத்தன்மைக்கு புகழ்பெற்றது பெருமளவிலான தெற்காசிய மக்கள் தொகையை கொண்ட அப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த இந்து முஸ்லிம் கலவரங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன ஜூலை நான்காம் தேதி பிரிட்டனில் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அப்பகுதியின் தற்போதைய சூழல் குறித்த தொகுப்பை பார்க்கலாம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கீத் வாஸ் லெஸ்டரில் விடுவிடாகச் சென்று பிரச்சாரம் செய்வதை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் இந்து முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே வன்முறை மோதல்கள் நடந்த இடம் இது என்று சொல்வது கடினம் லேபர் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற கீத் வாஸ் கிழக்கு லெஸ்டர் தொகுதியில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக எம்பியாக இருந்து வந்தார் இந்த முறை ஒன் லெஸ்டர் என்ற புதிய கட்சியின் வேட்பாளராக அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் லெஸ்டருடனான நீடித்த தொடர்பின் காரணமாக அவர் இங்கு நன்கு அறியப்பட்ட முகமாக இருக்கிறார் மக்களை சந்திக்கும் போது அவர்களுடைய உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுகிறார் அதே நேரம் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக கருதப்பட்ட லெஸ்டர் வன்முறை தீயில் பற்றியறிந்த அந்த பதற்றமான நேரங்கள் பற்றி மட்டும் பேசப்படுவதில்லை இரு சமூகத்தினரிடையே நிலவி வந்த பதற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி வீதியை அடைந்தது அப்போது ஏற்பட்ட வன்முறையின் போது பல வழிபாட்டு தலங்கள் குறிவைக்கப்பட்டன இந்த மோதல்களில் காவல்துறையினர் சிலர் காயமடைந்தனர் மற்றும் டஜன் கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் இதுபோன்ற பதற்றம் இந்தியா பாகிஸ்தான் இடையே கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது பெரும்பாலும் காணப்படுவதாக உள்ளூர் மக்கள் சிலர் கூறுகின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிலைமை மிகவும் மோசமடைந்தது குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட தர்மேஷ் லகானி லெஸ்டரின் வன்முறை நடந்த அதே பெல்கிரேவ் சாலையில் உணவகம் நடத்தி வருகிறார் அன்றைய தினத்தை பற்றிய நினைவுகள் அவர் மனதில் இன்னும் அப்படியே இருக்கின்றன என் உணவகம் இருக்கும் இடம் நோக்கி நான் புறப்பட்டேன் இந்த வழியாக நடந்து சென்றேன் இங்கே நூற்று கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் அவர்கள் கோபத்தில் இருப்பது போல தெரிந்தது எனக்கு பயம் ஏற்படவில்லை ஏனென்றால் அவர்களில் பலரை எனக்கு தெரியும் நாங்கள் இந்த நகரத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம் நம்ப முடியாமல் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தேன் எங்கள் நகரம் பற்று எறுவது போல எனக்கு தோன்றியது கூட்டத்தில் இருந்த சில இளைஞர்கள் கோயிலின் சுவர் மீது ஏறி கோயிலின் கொடியை இறக்கி கீழே கொண்டு வந்தனர் அதை எரிக்க முயன்றனர் கொடி சற்றே எரியத் தொடங்கியபோது ஒரு முஸ்லிம் இளைஞர் தீயை அணைத்து விட்டார் இப்படி செய்திருக்க கூடாது என்று அவர் கூறினார் பல தசாப்தங்களாக லெஸ்டர் கலாச்சார பன்முகத்தன்மை சகிப்புத்தன்மை மற்றும் சமூக ஒற்றுமைக்கு ஒரு உதாரணமாக கருதப்படுகிறது இது அதிர்ச்சியாக இருந்தது இது போன்ற அனுபவம் முன்பு எப்போதும் ஏற்பட்டதில்லை வன்முறைக்கு பின்னால் கோவிட் பொது முடக்கம் இங்குள்ள பொருளாதார நிலைமை மற்றும் வேலையின்மை உள்ளிட்ட பல காரணங்கள் இருந்தன என்று நான் நினைக்கிறேன் பெல்கிரேவ் சாலைக்கு வந்தால் இந்தியாவில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது உணவகங்கள் ஆடை மற்றும் நகைக்கடைகள் என பெரும்பாலானவற்றை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள்தான் நடத்துகிறார்கள் அந்த அமைதியின்மையின் தாக்கத்தை இங்குள்ள வணிகர்கள் இன்றும் உணர்கிறார்கள் ஒரு வெளிநாட்டில் பல தசாப்தங்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த இரு சமூகத்தினர் விரோதிகளாக ஏன் ஆனார்கள் என்று புரிந்து கொள்வது சுலபமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிகழ்வுகளுக்கு இரு சமூகத்தினரும் ஒருவர் மற்றவர் மீது பரஸ்பரம் குற்றம் சாட்டுகின்றனர் முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து உணர்கிறது அவர்கள் தொடர்ந்து மன அழுத்தத்தை உணர்கிறார்கள் உலகளாவிய இந்துத்துவ இயக்கத்தின் மூலம் முஸ்லிம் மக்களை கோபப்படுத்தும் செயல்திட்டம் இங்கே இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் கலவரத்துக்கு முன்பு இங்கே நல்ல சமூக உறவு இருந்தது அந்த சூழல் திரும்பி வர வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் லெஸ்டரில் நடந்த வன்முறைக்கான காரணங்களை அறிய தற்போது இரண்டு விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த விசாரணைகளில் ஒன்று அரசால் நடத்தப்படுகிறது மற்றொரு விசாரணையை லண்டனில் உள்ள எஸ்ஓஏஎஸ் பல்கலைக்கழகம் நடத்துகிறது அமைதியின்மை இன்னும் உள்ளது என்கிறார் கடந்த அறுபது ஆண்டுகளாக லெஸ்டரில் வசிக்கும் இந்திய வம்சாவளி பேராசிரியர் குர்கர்பால் சிங் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த விழாக்கள் காரணமாக ஒரு பதற்றமான சூழல் இருந்தது தெற்காசியாவில் அல்லது அதை சுற்றியுள்ள இடங்களில் ஏற்படும் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வும் மோதலை உருவாக்குவதில் ஆர்வமுள்ள சமூகங்களை அணி திரட்டக்கூடும் மேலோட்டமாக பார்த்தால் லெஸ்டரில் இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக தோன்றுகிறது ஆனால் இங்குள்ள மக்களிடம் பேசினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த வன்முறை சம்பவங்களின் வழி இங்குள்ள பெரும்பாலான மக்களின் மனதில் இன்னும் பசுமரத்தாணி போல உள்ளது என்பது புரியும் இரண்டாயிரத்தி நடந்தவை லெஸ்டரின் பிம்பத்தை கெடுத்துவிட்டதாகவும் அந்த மோசமான நினைவுகளிலிருந்து லெஸ்டர் விடுபட வேண்டுமானால் அந்த வன்முறைக்கு காரணமானவர்களை கண்டறிந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர் இது நடக்கும் வரை அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட லெஸ்டரின் காயங்கள் ஆறாத ஒன்றாகவே இருக்கும் என அவர்கள் குறிப்பிட்டனர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்